World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். Online Astro TV-ஐ கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல வெட்டை தரும் நட்சத்திர குறியீடுகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப இரண்டாவது நட்சத்திரத்துடைய குறியீடு நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப வந்து யாராவது அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா இரண்டாவது நட்சத்திரம் சதயமா வரும். சதயம் அப்படின்னா பூங்கொத்துன்னு அர்த்தம். அப்ப அவிட்டத்துல பிறந்தவங்க பூங்கொத்தை உங்களோட ஆஃபீஸ்ல வச்சுக்கோங்க, அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, அல்லது உங்க வீட்டில் உங்க பெட்ரூம்ல வச்சுக்கோங்க. அந்த பூங்கொத்தை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்து உயரும். நம்ம இந்த சீரீஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர குறியீடுகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிறந்த ஒவ்வொருத்தரும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து சதய நட்சத்திரத்தை பத்தி பார்க்குறோம். சதய நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் பூரட்டாதி. ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு வருமானம் வரணும், அதாவது சதய நட்சத்திரக்காரங்க வருமானம் வரணும்னா பூரட்டாதினா குபேரன், குபேரனுடைய ஃபோட்டோவை சின்னதாக லாமினேட் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குறியீடுகளையும் தெய்வ ஃபோட்டோக்களையும் நம்ம பயன்படுத்தும் போது வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் எந்த மாதிரியான குறியீடுகளை வச்சுக்கணும், தெய்வ படங்களை வச்சுக்கணும்னு நான் வகுப்பு சொல்லி கொடுக்க போகிறேன். நம்ம இந்த சீரீஸில் வெற்றி தரும் நட்சத்திர குறியீடுகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். நமக்கு வருமானம் வேணும்னா இரண்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த ஆக்டிவேஷனை நிறைய மெத்தட்ஸில் பண்ண முடியும். அதனுடைய இருப்பிடத்துக்கு போகலாம், அதனுடைய உணவை சாப்பிட்லாம், அதனுடைய குறியீடுகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருக்கீங்கன்னா அதுக்கு இரண்டாவது நட்சத்திரம் பரணி. பரணினா அடுப்புன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த அடுப்பு அப்படிங்கிற ஒரு சிம்பிளை, அடுப்பு போட்டிருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஃபோட்டோவை உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். டெய்லி ஆக்டிவிட்டீஸாக சமைக்க கற்றுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு அடுப்பை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டியாக தான் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கணும். அடுப்பை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு காஃபி போடுறது, ஒரு டீ போடுறது, இந்த மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டே இருந்தால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய குருமார்கள், இன்றைக்கி லைவில் வாழ்ந்துட்டு இருக்கிற குருமார்களாக இருக்கட்டும், மறைந்த குருமார்களாக இருக்கட்டும், இவங்களுடைய நட்சத்திரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீம் கரோலி பாபாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம். அப்போ மிருகசீரிஷம் யாருக்கெல்லாம் யோகமாக வருதோ அவங்க நீம் கரோலி பாபாவோட ஃபோட்டோவை வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணும் போதோ, அவரை முன்னிலைப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்போது நமக்கான சக்ஸஸ் கிடைக்குது. அவருடைய ஜீவசமாதி அடைந்த இடத்துக்கும் போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு மறைந்த இப்போ லைவில் வாழ்ந்துட்டுருக்கிற குருமார்களுடைய நட்சத்திரங்களை தெரிந்து கொண்டு அவர்களோட வழிமுறைகளை நம்ம பின்பற்றும் போது நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அடைய முடியும். இதில் என்ன கண்டிஷன்னா அந்த நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரமாக இருக்கணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குருவுடைய கடாட்சம் கிடைக்கணும், தெய்வ அனுகூலம் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு இருக்கோம். அதில் சில பேருக்கு அந்த நிறைய கோயில்களுக்கு போனாலும் அந்த இறைவனுடைய கடாட்சம் கிடைக்கிறது இல்லை. குலதெய்வ கோயிலுக்கு ரெகுலராக போவாங்க, ஆனால் அதனுடைய கடாட்சம் கிடைக்கிறது இல்லை. இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வ கடாட்சம் கிடைக்கணும்னா உங்களோட ஐந்தாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இதில் ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். அந்த நட்சத்திரம் நமக்கு நல்ல தாராபலனாக இருந்தால் அந்த நட்சத்திரத்துடைய உணவை நம்ம சாப்பிட்றது மூலிமா குலதெய்வ அனுகிரகத்தை நம்ம பெறலாம். ஒருவேளை அந்த நட்சத்திரம் நமக்கு நெகட்டிவான நட்சத்திரமாக இருந்தால் அந்த உணவை தானம் பண்ணிட்டே இருந்தோம்னா குலதெய்வத்தோட அருளை பூர்ணமாக பெற முடியும். அதே மாதிரி குலதெய்வம் மட்டும் இல்லாமல் நம்முடைய இஷ்ட தெய்வம், நம்முடைய உபாசன தெய்வம், இந்த மாதிரி அனைத்து தெய்வங்களுடைய கடாட்சம், குருவுடைய கடாட்சம் கிடைக்கணும்னா ஒன்பதாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அது வந்து நமக்கு சாதகமாக இருந்தால் ஆக்டிவேட் பண்ணிக்கணும், சாதகம் இல்லாமல் இருந்தால் டீஆக்டிவேட் பண்ணிக்கணும். இதன் மூலியமா 12 பாவத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த சீரீஸ்ல நட்சத்திர சூச்சங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக வேலைக்கு போகக்கூடிய நிறைய நபர்கள் வந்து கேட்கறது என்னன்னா, எனக்கு பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. பதவி உயர்வுக்குன்னே ஒரு நட்சத்திரம் இருக்கு. நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 13வது நட்சத்திரம் தான் பதவி உயர்வு நட்சத்திரம். இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொமோஷனல் ஸ்டார். அப்போ ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா அவங்க வந்து பதவி உயர்வு நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு 13வது நட்சத்திரம் அஸ்வினி. அப்போ அஸ்வினியோட உணவுப் பொருளை சாப்பிட்லாம், அஸ்வினியோட இடத்துக்கு போயிட்டு வரலாம், அஸ்வினியோட தெய்வத்தை வணங்கலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை யாரையாவது நண்பர்களாக்கிக்கணும். இப்படி ஆக்டிவேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பொதுவாக
நட்சத்திரங்களை வந்து நம்ம மும்மூர்த்திகளுடைய தொழிலோட கம்பேர் பண்ண முடியும். இப்ப மும்மூர்த்திகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில பண்றாங்க. இந்த மாதிரி 27 நட்சத்திரங்களும் எது வந்து பிரம்மாவோ சிவனாவோ விஷ்ணுவோட கண்ட்ரோல இயங்குறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிளா உத்தர நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது விஷ்ணுவோட கண்ட்ரோல்ல வரக்கூடிய நட்சத்திரம், ஏன்னா காத்தல் தொழிலை அடிப்படையாக கொண்ட நட்சத்திரம். சோ அப்ப உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்கள்ட்ட ஒரு முக்கியமான காரியத்தை கொடுத்து அதை காப்பாற்றணும், அதை சேஃப்டி பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா தன்னோட உயிரை கொடுத்தாவ காப்பாத்துவாங்க. அந்த மாதிரியான குணாதிசயங்கள் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல நட்சத்திரங்களின் சூச்சங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா பாத்தீங்கன்னா எப்படி கிரகங்களுக்கு திசை இருக்கோ, ராசிகளுக்கு திசை இருக்கோ, அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கும் திசை இருக்கு. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கிழக்கு திசை அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம். அப்ப யாருக்கெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் வந்து யோகமா வருதோ அவங்க எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் கிழக்கு திசையை நோக்கி அவங்க பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு தானமே பண்றாங்கன்னா அவங்க கிழக்கு திசையை நோக்கி நின்று தானம் பண்ணணும். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க ஒரு அஸ்வினா வந்து ஆக்சுவலா முந்திரி. அப்ப அந்த முந்திரி பொருளை தானம் பண்ணும்போது கிழக்கு திசையை நோக்கி நின்று தானம் பண்ணணும். அப்ப ரிசல்ட் வந்து அவங்களுக்கு பல மடங்கா கிடைக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா சில நட்சத்திரங்களுக்கு மட்டும் சில தோஷங்களை சொல்லியிருக்காங்க. மூல நட்சத்திரத்துல பிறந்தா மாமனாருக்காகாது, ஆயுதத்துல பிறந்தா மாமியாருக்காகாது, இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இந்த நட்சத்திரத்துடைய தோஷம் வேலை செய்யுதா, யாருக்கு வேலை செய்யும் யாருக்கு வேலை செய்யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அதற்குன்னு ஒரு பாவம் இருக்கு. ஜோதிடத்துல மாமனார்னா 3rd பாவம், மாமியார்னா 10th பாவம். இந்த பாவங்களும் கெட்டு போய் அந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கு. அது நிறைய பேருடைய ஜாதகத்துல பார்க்கும்போது ஆராய்ச்சி பண்ணும்போது கரெக்டா இருக்கு. அப்ப வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில தோஷங்களையும் பழமொழியும் கொடுத்திருப்பாங்க. இப்ப மதத்துல பிறந்தா பிள்ளை இல்லை, ஜகத்தில் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம், இதுக்கு என்ன மாதிரியான பாவங்களை பாக்குறோங்கிறத நாம இந்த வகுப்புல கத்துக்க போறோம். பொதுவா நம்ம ஜோதிடத்துல ஒவ்வொரு பாவங்களை பத்திய பலன்களை எடுப்போம். ஸோ அதில் குறிப்பா நம்ம பழகக்கூடிய நபர்களால சில பிரச்சனைகளும் வரும், சில நன்மைகளும் நடக்கும். நிறைய பேருக்கு நம்ம சம்பாதிக்கிற காசு மற்றவங்களுக்கே செலவு பண்ணிட்டு இருக்கோம், மற்றவங்களால விரயம் ஏற்படுது, நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவோம். விரயம் நஷ்டம் அப்படின்னா ஜோதிடத்துல 12th பாவம். நம்ம எந்த ஒரு லக்னத்துல பிறந்தாலும் நம்மளுடைய 12th பாவத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் வருதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க கடக லக்னத்துல பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு 12th பாவம் மிதனமா வரும். அதுல திருவாதிரை, மிருகசீரிஷம், புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்ததுல எந்த நட்சத்திரக்காரங்க நமக்கு ரொம்ப மோசமான நஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுப்பாங்கன்னா நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு எது ஒத்து வராத நட்சத்திரமா இருக்கோ அதனால பிரச்சனைகள் வரும். அப்ப நம்ம ஒவ்வொரு பாவத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் நம்ம கவனமா பார்த்து இதன் மூலியமா எடுக்கலாம். இந்த மாதிரி 12 பாவத்துக்கும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொதுவா நம்ம எல்லாருமே ஊறுகாயை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். நம்மள மாதிரியே ஊறுகாய் மேல ஒரு பிடித்த சாப்பிடக்கூடிய ஒரு கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குபேரன் தான். சோ இப்ப குபேரனுக்கு ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். இந்த குபேரன் பிறந்த நட்சத்திரம் வந்து பூரட்டாதி. அப்ப நம்ம ஊறுகாயை பயன்படுத்தும் போது பூரட்டாதி நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். அப்ப பூரட்டாதி நட்சத்திரம் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க ஊறுகாயை அதிகமா பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரம் யாருக்கா யோகம் இல்லையோ அவங்க ஊறுகாயை அதிகமா பயன்படுத்தக்கூடாது. நம்ம இந்த சீரீஸ்ல நட்சத்திர சூச்சங்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம். இந்த நட்சத்திரங்களுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது பழைய காலத்துல இருந்து இன்னைக்கு நவீன உலகத்துல நிறைய காரகத்துவங்கள் மாறுபட்டிருக்கு. அதை நம்ம கொஞ்சம் மாடர்னா அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்களை நம்ம எடுக்கணும். பொதுவா பூராட நட்சத்திரம் அப்படின்னா வருண பகவானை குறிக்கும். இன்னைக்கு மாடர்ன் உலகத்துல பூராடம் அப்படிங்கறது ஷவர்ல குளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இப்ப பூராடம் யாருக்கெல்லாம் யோகமான நட்சத்திரமா வருதோ அவங்க ஷவர்ல குளிச்சா நல்ல ஒரு உயர்வுக்கு வருவாங்க. இப்போ பூராடம் யாருக்கெல்லாம் சரியில்லையோ அவங்க ஷவர்ல குளிக்க கூடாது. பொதுவா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சம் இருக்கும், அதாவது மரம் இருக்கும். அந்த மரம் வந்து ஒரு சில கோயில்கள்ல ஸ்தல விருட்சமா இருக்கும். சோ அந்த கோயில்களுக்கு நம்ம போகும்போது அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ண முடியும். அந்த குறிப்பா நமக்கு எந்த நட்சத்திரம் யோகமா இருக்கிறதோ, இப்ப வருமானம்னா 2nd நட்சத்திரம், அப்ப அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய சம்பத்து தர நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு அந்த நட்சத்திரத்துடைய கோயிலுக்கு போனோம்னா அந்த நட்சத்திரத்துடைய மரம் எங்க ஸ்தல விருட்சமா இருக்கோ அந்த கோயிலுக்கு போகும்போது நமக்கு நல்ல ஆக்டிவேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பூரட நட்சத்திரத்துடைய மரம் பாத்தீங்கன்னா வஞ்சி மரம். இந்த வஞ்சி மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட கோயில் என்னன்னா கரூர்ல இருக்கக்கூடிய கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில். அப்ப பூராடம் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்தல விருட்சத்தை வணங்கும் போது உங்களுக்கு பூராடம் ஆக்டிவேட் ஆகும்.
27 நட்சத்திரத்துக்கும் விலங்குகள் தனித்தனியா இருக்கு, பறவைகள் இருக்கு, மலர்கள் இருக்கு. நாம எந்த ஜென்ம நட்சத்திரத்துல பிறந்திருக்கோமோ அந்த நட்சத்திரத்துடைய விலங்க நம்ம துன்புறுத்தக்கூடாது, அந்த மலர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது, அந்த பறவைகளை நம்ம அடிச்சு சாப்பிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், பூச நட்சத்திரத்திலயோ கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா அதற்கான விலங்கு வந்து ஆடு. அப்ப மட்டன் சாப்பிட்றத தவிர்த்திடணும். ஏதாவது ஒரு கோயில ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலுக்காக ஆடு வந்து பலி கொடுக்கறது ஓகே, ஆனா சாப்பிட்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துடைய விலங்கையை நம்ம சாப்பிடும்போது நமக்கான வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். வாழ்க்கையில உயர்வடைய முடியாம சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிற மாதிரி வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நாம இந்த சீரீஸ்ல நட்சத்திரங்களின் சூச்சங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்றதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு மெத்தட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் நம்ம எல்லாரும் பிறந்திருப்போம். நமக்கும் ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கும். அந்த மாதிரி புராணங்கள்ல வரக்கூடியவங்களா இருக்கட்டும், தெய்வங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அவதாரம் எடுக்கும் போது கண்டிப்பா ஒரு நட்சத்திரத்துல அவதாரம் எடுத்திருப்பாங்க. சோ நமக்கு யோகமா இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல எந்த தெய்வங்கள் பிறந்திருக்காங்களோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான வளர்ச்சியும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ராமருடைய மனைவி சீதை. அப்ப மக நட்சத்திரம் யாருக்கெல்லாம் யோகமா வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆயிலியத்துக்கு மகம் இரண்டாவது நட்சத்திரம். அப்ப மக நட்சத்திரம் யாருக்கெல்லாம் யோகமான நல்ல தாரையா வருதோ அவங்க ராமாயணம் அடிக்கடி படிக்கணும். குறிப்பா அந்த சீதையுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமா படிச்சுட்டே இருக்கும்போது அந்த மக நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும். இந்த மாதிரியும் நம்ம நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணலாம். ஜோதிட சூச்சமங்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா நட்சத்திர குறியீடுகள் சூச்சமங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம். சோ பொதுவா நட்சத்திர ஆக்டிவேஷன்ஸ்லாம் நிறைய மெத்தட் இருக்கு. இப்ப வந்து சிவனோட வழிபாடு நிறைய பேர் பண்ணுவீங்க. 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு பர்டிகுலர் சிவ வடிவம் இருக்கு. அந்த வகையில கேட்டை நட்சத்திரம் யாருக்கெல்லாம் யோகமா வருதோ அவங்க நந்தியுடன் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணும்போது கேட்டை நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும். இந்த மாதிரி வித்தியாசமான முறைகள்ல நம்ம நட்சத்திர ஆக்டிவேஷன்ஸ் பண்ண முடியும். இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல நட்சத்திர சூச்சங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எடுத்துக்காட்டாக திருவாரூர் நட்சத்திரம்னா நம்ம உடல் உறுப்புல கண்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். ஸோ யாருக்காவது திருவாரூர் நட்சத்திரம் யோகமாக வருது, 2வது நட்சத்திரமாவோ 6வது நட்சத்திரமாவோ 13வது நட்சத்திரமாவோ நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா வந்தா அவங்க கண்களில் பத்திரமா பார்த்துக்கணும். கண்களில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த யோகம் வேலை செய்யாம நெகட்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல நட்சத்திரங்களின் சூச்சங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எடுத்துக்காட்டாக பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துடைய உடல் உறுப்பு கீழ் பாதம், அதாவது நம்ம குதிங்கால் கீழ் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ யாருக்காவது பரணி நட்சத்திரம் யோகமான நட்சத்திரமா வருது, 2வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரமா வந்தா அவங்களுக்கு குதிங்கால பிரச்சனை வராம பார்த்துக்கணும். ஸோ குதிங்கால ஏதாவது ப்ராப்ளம் வருது, குதிங்கால் வலி வருதுன்னா அப்ப அந்த நட்சத்திரத்துடைய யோகத்தை நீங்க அனுபவிக்க முடியாமல் போகும். பரணியில பிறந்தவங்களுக்கும் இது பொருந்தும். பொதுவா ராகுக்கு ஏதோ நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் நின்றுச்சுன்னா அந்த கிரகங்கள் வக்ரமாக செயல்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு பரிகாரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வித்தியாசமான பரிகாரம் இருக்கு. நான் இந்த ஷார்ட்ஸ்ல வந்து புதனுக்கு மட்டும் பரிகாரம் சொல்ல போறேன். ஸோ புதன் பகவான் அஸ்வினி மகம் மூலத்திலேயோ திருவாதிரை சுவாதி சதயத்திலேயோ ராகுக்கேது நட்சத்திரத்துல நின்றுச்சுன்னா புத்தகத்தை வந்து தலைகளா படிக்கணும். புதன்கிழமை ராகு காலத்துல படிக்கலாம், அல்லது புதன்கிழமை யமகண நேரத்துல படிக்கலாம். கேது சாரத்துல இருந்தா யமகண நேரத்துல படிங்க, ராகு சாரத்துல இருந்தா ராகு காலத்துல படிங்க. புத்தகத்தை தலைகளா படிக்கிறது அது ராகு கேது சாரத்துல நிக்கக்கூடிய பிரச்சனைய சால்வ் பண்ணும். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல நட்சத்திர சூச்சவங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக எல்லாருக்கும் கஞ்சிஷ்டி இருக்கும், செய்வினை கோளாறுகள் இருக்கும், எதிரிகளால தொல்லை இருக்கும். இந்த மாதிரி தொல்லை இருக்கிறவங்க பொதுவாக இழுப்பு எண்ணெயை யூஸ் பண்ணி விளக்கேத்துனீங்கன்னா அந்த தொல்லை வந்து நீங்கிடும். அதை நட்சத்திர ரீதியா எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட 6வது அதிபதி 27 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல நிற்பார். ஸோ அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி இருப்பாங்க. அந்த அதிபதியோடைய தெய்வத்துக்கு நம்ம வந்து இழுப்பெண்ணை பயன்படுத்தி விளக்கேத்துறோம்னா எதிரிகள் தொல்லை நீங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு 6வது அதிபதி போய் செவ்வாயோடைய நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்துல இருந்துச்சுன்னா முருகனுக்கோ அல்லது வீரபத்ரனுக்கோ இழுப்பு எண்ணெயை பயன்படுத்தி நம்ம விளக்கேத்தலாம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல நட்சத்திர சூச்சவங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக எல்லாருக்கும் கஞ்சிஷ்டி இருக்கும், செய்வினை கோளாறுகள் இருக்கும், எதிரிகளால தொல்லை இருக்கும்.
இந்த மாதிரி தொல்லை இருக்கிறவங்க பொதுவா இழுப்பு எண்ணெய யூஸ் பண்ணி விளக்கேத்துனீங்கன்னா அந்த தொல்லை வந்து நீங்கிரும். அதை நட்சத்திர ரீதியா எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஆறாம் அதிபதி 27 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல நிப்பார். சோ அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி இருப்பாங்க. அந்த அதிபதியோடைய தெய்வத்துக்கு நம்ம வந்து இழுப்பெண்ணை பயன்படுத்தி விளக்கேற்றோம்னா எதிரிகள் தொல்லை நீங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு ஆறாம் அதிபதி போய் செவ்வாயோடைய நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்துல இருந்துச்சுன்னா முருகனுக்கோ அல்லது வீரபத்ரனுக்கோ இழுப்பு எண்ணெயை பயன்படுத்தி நம்ம விளக்கேற்றலாம். ஜோதிடத்துல பகை நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்கு. 22 நட்சத்திரங்களுக்கும் ஒரு நட்சத்திரம் கண்டிப்பாக பகையா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கேட்டை பகையா வரும், கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அஸ்வினி பகையா வரும். அப்ப கேட்டை நட்சத்திரத்துல யாராவது பிறந்திருக்கீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தோட இருப்பிடத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. பொதுவா கேட்டையில பிறந்தவங்களுக்கு தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மாநிலத்தோட தலைநகரமோ அல்லது ஒரு மாவட்டத்தோட தலைநகரமோ அந்த ஏரியாவுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து அவங்க சந்திப்பாங்க. அஸ்வினி அப்படின்னா தலைமுடியை குறிக்கக்கூடியது. அப்ப ஹேர் கட் பண்ணக்கூடிய கடையும் அஸ்வினி நட்சத்திரத்தை தான் குறிக்கும். அப்ப கேட்டையில பிறந்தவங்க இந்த ஹேர் கட் பண்ணக்கூடிய கடையில அதிக நேரம் போய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அப்ப நமக்கு பகை நட்சத்திரமா எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தோட இருப்பிடத்துக்கு நம்ம அதிகமா போகக்கூடாது. அதை டீஆக்டிவேட் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. பொதுவா நட்சத்திரங்களை ஆக்டிவேட் பண்றதுக்கு பல்வேறு முறைகள் இருக்கு. ஆனா நம்ம வந்து சில முக்கியமான முறைகளை வந்து வகுப்புல படிக்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்வியலோட ஒத்து போகக்கூடிய நிறைய காரகத்துவங்கள் இருக்கு. சோ அதை எப்படிலாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க முடியுமோ, நம்மளுடைய ஜாதகத்தோட தாராபலம் நமக்கு தெரியணும். எந்த நட்சத்திரம் நமக்கு யோகம் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். குறிப்பா நம்மளுடைய 22 நட்சத்திரத்தை நம்ம இயக்கக்கூடாது. 22 அப்படிங்கிறது வைனாசிக நட்சத்திரம். சோ அப்ப நம்மளுடைய 22 நட்சத்திரத்தை நம்ம இயக்கணும்னா வாழ்க்கையில நமக்கு அதிக அளவுல துன்பங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 22 நட்சத்திரம் சுவாதியா வரும். அப்ப அவங்க காஃபி குடிக்க கூடாது, தேன் சாப்பிடக்கூடாது, சுவாதினா விளக்கு ஏற்றக்கூடாது. இந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸை பண்ணாம இருக்கணும். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா. நாங்கள் இந்த சீரீஸ்ல 22 நட்சத்திரங்களின் சூச்சங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எடுத்துக்காட்டாக இன்னைக்கு நம்ம ரேவதி நட்சத்திரத்தை பத்தி பார்க்குறோம். ரேவதி நட்சத்திரத்துடைய உடல் உறுப்பு கணுக்கால். நம்மளுடைய கணுக்கால் பகுதிங்கிறது ரேவதி நட்சத்திரத்தை குறிக்கும். ரேவதி நட்சத்திரத்துல யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அல்லது ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு சாதக தரையா, சம்பத்து தரையாக, நல்ல தரையா வந்துச்சுன்னா கணுக்கால அடிபடாம பார்த்துக்கணும். கணுக்கால அடிபட்டுச்சுன்னா உங்களுடைய நல்ல யோகங்கள் உங்களை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கணுக்கால அடிபடாம பார்த்துக்கோங்க. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல நட்சத்திர சூச்சங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா புனர்பூச நட்சத்திரத்தை யாராவது பிறந்திருக்கீங்கன்னா நீங்க எந்த ஒரு கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேக பொருள்ல கண்டிப்பா பஞ்சாமிரதம் இருக்கணும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிஷேகத்துக்கு பஞ்சாமிரத்தை தானமா கொடுக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான உயர்வு கிடைக்கும். நம்ம இந்த சீரீஸ்ல 27 நட்சத்திரங்களின் குறியீடுகளை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். நாம இன்னைக்கு பார்க்க போற நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம். சோ இந்த 27 நட்சத்திரங்களோட சூச்சமங்களை பத்தி பார்க்கும் பொழுது 27 நட்சத்திரங்களுக்குமே வந்து டிஎன்ஏல கரும பதிவு இருக்கு. அதுல அனுஷ நட்சத்திரத்துல யாராவது பிறந்திருக்காங்கன்னா அதனுடைய கரும பதிவு சூரியனுடைய கரும பதிவு. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல அனுஷத்துல யாராவது பிறந்திருக்காங்க அல்லது அனுஷ நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருந்தால் கோதுமை உணவை அடிக்கடி தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அப்பா மாதிரி உறவுல இருக்கிறவங்கள மதிக்கணும். பெரியப்பா, அப்பா உறவுல இருக்கிறவங்கள மதிச்சு நடந்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அரசு சம்பந்தப்பட்ட ஆபீஸ்க்கு போகும்போது நேர்மையான முறையில பஞ்சுவாலிட்டி டைமுக்கு போகணும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான விதத்திலையும் லைஃப்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்ம இந்த சீரீஸ்ல 27 நட்சத்திரங்களை பத்திய சூச்சங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம டிஎன்ஏ கரும பதிவுல அஸ்த நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். அஸ்த நட்சத்திரத்துல யாராவது பிறந்திருக்கீங்க அல்லது அஸ்த நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்க அந்த அஸ்த நட்சத்திரத்துடைய கரும பதிவை ஆக்டிவேட் பண்ணணும். அஸ்தத்துடைய கரும பதிவு குரு. அப்ப குரு பகவான் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் அல்லது குருமார்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டே இருக்கலாம். கொண்டக்கடலைய வேலைக்கிழமை நாள்ல தானம் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வியாக அதை சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா குருனாலே கற்பிக்கிறது தான். ஸோ அதை நீங்க ஒரு சேவையா பண்ணும்போது அஸ்த நட்சத்திரம் நல்லா பலமாகும். அப்படி அதனால உங்களுடைய ஜாதகத்துல இன் கேஸ் எக்ஸாம்பிள் 2 விதிப்பே அஸ்த நட்சத்திரத்துல நிக்கிது அப்படின்னா உங்களுக்கு இந்த பரிகாரங்களை செய்யும் போது வருமானம் வந்து உயரும். இப்படி 12 பாவத்தையும் நீங்க இந்த டிஎன்ஏ கரும பதிவு மூலியமா ஆக்டிவேட் பண்ண முடியும்.
டிஎன்ஏ கர்மப்பதிவு அடிப்படையில் மூல நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருக்கீங்கன்னா அது செவ்வாயுடைய கர்மப்பதிவு. மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, அல்லது உங்கள் லக்ன புள்ளி மூலத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாவத்தின் அதிபதியும் மூல நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் அதற்கு பர்டிகுலர் பரிகாரங்களை பண்ணும்போது உங்களுக்கு மூல நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ மூலம் அப்படின்னா செவ்வாயுடைய கர்மப்பதிவுன்னு சொல்லிட்டோம். அப்போ காவல்துறையை சார்ந்த நண்பர்களுக்கோ அல்லது மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்க்குறவங்களுக்கோ நீங்கள் ஏதாவது ஒரு உதவியை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ரத்த தானம் கூட அடிக்கடி பண்ண முடியும். ரத்த தானம் பண்ண முடியாதவங்க செவ்வாழை பழத்தை ஏழைகளுக்கு தானம் பண்ணிட்டே இருக்கலாம். செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க அடிக்கடி ஜிம்முக்கு போய் தன்னுடைய உடலை வந்து ஃபிட்டா வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அந்த மூல நட்சத்திரத்துடைய கர்மப்பதிவை நம்ம ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடைக்கும். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல 22 நட்சத்திரங்களை பத்திய சூச்சங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம கூட பழகக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், அல்லது நம்மளோட குழந்தைங்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நமக்கு ஃபேவரபுளான ஸ்டார்ஸ் வரும்போது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். இதில் குறிப்பாக நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கணும்னா தெய்வ அனுகூலம் இருக்கணும். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலம்னு சொல்கிறோம். அந்த வகையில் ரோகிணி நட்சத்திரத்துக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் ஆயில்யம். அப்போ ரோகிணியில் பிறந்தவங்கெல்லாம் ஆயிலை நட்சத்திரக்காரங்களை கூட வச்சுக்கிட்டா அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் அதிகமாக வரும். ஆயிலத்துடைய கடவுள் ஆதிசேஷன். அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு அவங்க அடிக்கடி போயிட்டு வரும்போது தெய்வ அனுகூலம் அதிகமாகவே கிடைக்கும். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸில் 27 நட்சத்திரங்களை பற்றிய சூச்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். பொதுவாக ஒரு ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம். ஸோ நம்முடைய 6வது நட்சத்திரக்காரங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டா நமக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை பார்க்குறோம். சுவாதி நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் பூராடம். பூராடம்னா மலை, வருண பகவானை குறிக்கும், காளானை குறிக்கும், அதுக்கப்புறம் குரங்க குறிக்கும். ஸோ அப்போ சுவாதி நட்சத்திரக்காரங்க தெய்வ அனுகூலம் வேணும்னா குரங்கு இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளுக்கு போய் குரங்குகளுக்கு அடிக்கடி தான தர்மம் பண்ணணும். வாழைப்பழம் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம். காளான் ரைஸ் வந்து அதிகமாக சாப்பிடணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். இன்றைக்கி ஆயிலை நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம். ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் சித்திரை. சித்திரைனா சர்க்கரை பொங்கல் உணவுப் பொருளாக எடுத்துக்கலாம். சித்திரை அப்படின்னாலே ஜவுளி கடை. ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கணும்னா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வத்துக்கு உண்டான வஸ்திரத்தை வாங்கிட்டு போய் வஸ்திரம் சாத்துங்க. அதேமாதிரி நிறைய பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, உங்களுடைய காசில் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. சித்திரைனா விஸ்வகர்மான்னு அர்த்தம். விஸ்வகர்மா இனத்தை சேர்ந்தவரோட அதிகமாக பழகுங்க. விஸ்வகர்மான ஆசாரின்னு சொல்லுவாங்க, நகை வேலை செய்கிறவங்க. ஸோ அந்த நகை செய்யக்கூடிய இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஜவுளி கடை இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. பெரிய பிரம்மாண்டமான கடைகளுக்கு போயிட்டு வாங்க. இப்படி போயிட்டு வரும்போது நமக்கு தெய்வ அனுகூலம் கிரியேட் ஆகும். தெய்வ அனுகூலத்தை கோயிலுக்கு போய் தான் கிரியேட் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள் மூலயமா சில கடைகளுக்கு போயும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல 27 நட்சத்திரங்களுடைய வெற்றி தரும் குறியீடுகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அபிஷேக பொருளா தயிரை பயன்படுத்துங்க. ஸோ எந்த ஒரு கோயிலும் நீங்க அபிஷேகம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா தயிர் வாங்கிட்டு போய் கொடுங்க. அது உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வான பலனை கொடுக்கும். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் 27 நட்சத்திரங்களின் சூட்சமங்கள், 27 நாட்கள் மாபெரும் வகுப்பு, மாபெரும் சிறப்பு வகுப்பு. பொருளாதார முன்னேற்றம் வேண்டுமா? பதவி உயர்வு வேண்டுமா? தெய்வ அனுகூலம் வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் சூட்சமமான நட்சத்திர பரிகாரங்களை பற்றி அறிய வேண்டுமா? தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்க்கும் சிறப்பு நட்சத்திர குறியீடுகளை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் வெற்றிகளை அள்ளித்தரும் நட்சத்திர குறியீடுகள் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பின் கால அளவு 27 நாட்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 23/9/2024 திங்கட்கிழமை. வகுப்பு நேரம் தினசரி மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. வகுப்பின் சிறப்பம்சங்கள், 27 நட்சத்திரங்களுக்கும் குணநலன்கள், 27 நட்சத்திரங்களுக்கும் தொழில் வெற்றி குறியீடுகள் சின்னங்கள், 27 நட்சத்திரங்களின் பட்சிகள் விலங்குகள், 27 நட்சத்திரங்களின் சூட்சமமான கோவில்கள், 27 நட்சத்திரங்களுக்கும் வீட்டின் அறைகளும், 27 நட்சத்திரங்களுக்கும் கோவிலும்,
27 நட்சத்திரங்களுக்கும் பஞ்சபதத்தன்மைகள். 27 நட்சத்திரங்களுக்கும் வீட்டு உபயோக பொருட்கள். 27 நட்சத்திரங்களுக்கும் ஜீவ சமாதிகள். 27 நட்சத்திரங்களும் கிரகங்களும். 27 நட்சத்திரங்களின் கர்ம பதிவு. 27 நட்சத்திரங்களுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள். 27 நட்சத்திரங்களும் நாமயோகங்களும். 27 நட்சத்திரங்களும் கரணங்களும். வேதகன் நட்சத்திரங்கள். மாந்தி நின்ற நட்சத்திரம். நட்சத்திர பெயரியல் ஜோதிடம். 27 நட்சத்திரங்களின் தாரா பலன்கள், ரகசியங்கள். பணவரவு தரும் நட்சத்திரம். தெய்வ அனுகூலம் தரும் நட்சத்திரம். பணப்பகை நட்சத்திரம். சகல ஐஸ்வர்யம் தரும் நட்சத்திரம். பதவி உயர்வு தரும் நட்சத்திரம். வணங்கும் நிலை நட்சத்திரம். பகை நட்சத்திரம் தரும் தீய பலன்கள், பரிகாரங்கள். வேதகன் நட்சத்திரங்களின் தீய பலன்களும் பரிகாரங்களும். 27 நட்சத்திரங்களின் சிறப்பு காரகத்துவங்கள். உணவுகள், தெய்வங்கள், ஊர்கள், மரங்கள், மலர்கள், செயல்பாடுகள், இருப்பிடங்கள், பறவைகள், அதிதேவதைகள், கோவில்கள். ராசி கட்டத்தில் பாவங்களில் நட்சத்திர செயல்பாடுகள். 27 நட்சத்திரங்களுக்கும் தாந்திரீக பரிகாரங்கள். 27 நட்சத்திரங்களுக்கும் வாழ்வியல் பரிகாரங்கள். 27 நட்சத்திரங்களுக்கும் ரிவர்ஸ் பரிகாரங்கள். 27 நட்சத்திரங்களுக்கும் வெற்றி தரும் நட்சத்திர குறியீடுகள். 27 நட்சத்திரங்களுக்கும் தான தர்ம பரிகாரங்கள். கலந்து கொள்ளும் மாணவர்கள் அனைவருக்கும் 2000 பக்கங்கள் அடங்கிய நட்சத்திர சூட்சமங்கள் PDF கொடுக்கப்படும். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு 360 டிகிரியில் ஆராய்ச்சி செய்து பரிகாரம் சொல்லலாம். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்வில் வெற்றி பெற நட்சத்திர குறியீடுகள் என்ன என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080006684. Music.